நல்லவர்களாக மாறுவதற்கான எல்லா விதமான அங்க வாய்ப்புகளும் உருவாகின்றது. இம்மாதிரியான பத்திரிகைகள் கல்லூரிகளில், நிர்வாகங்களில், பள்ளிகளில், பொது இடங்களில், இல்லங்களில் என்று எங்கெல்லாம் இந்த பத்திரிகைகள் சென்று அடைகின்றதோ இதை படிப்பவர்களுக்கெல்லாம் இதனால் பல நல்ல விஷயங்கள் தெரிந்து அதனால் நல்ல ஒரு சமுதாயம் உருவாவதற்கான எல்லா விதமான ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது என்று எண்ணுகின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த வாழிய நலம் இந்த பத்திரிகையிலே இந்த இதழில் எனக்கு இந்த இதழை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த இதழிலே மதிப்பிற்குரிய யோகி சத்குரு அவர்களின் கட்டுரை ஆன்மீகத்தை போற்றி பறைசாற்றுகின்றது. டாக்டர் ஷா அவர்களின் கட்டுரை ஆத்ம சிகிச்சை எப்படி பலரின் வாழ்வில் ஒளியேற்றியது என்பதை காண்கின்றோம். செல்வந்தராக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பல அரிய விஷயங்களை எடுத்து உரைத்திருக்கிறார் மதிப்பிற்குரிய திரு பீட்டர் அவர்கள். இது அல்லாது பல்வேறு அரிய விஷயங்களை இந்த வாழிய நிலம் மாத இதழில் பிற ஆசிரியர்கள் திரு வின்சென்ட் அவர்கள், டாக்டர் சுமதி நாராயணன் அவர்கள், திரு எஸ் மகேஷ் அவர்கள், திரு சுரேஷ் பத்மநாபன் அவர்கள், டாக்டர் விஜயா வெங்கட் அவர்கள், மாசி எஸ் உமா அவர்கள், பேராசிரியர் முனைவர் மாரிமுத்து அவர்கள், திரு ரத்தின சக்திவேல் அவர்கள், திரு வே நா ஜெயரங்கராஜா அவர்கள் ஆகிய ஒவ்வொருவரின் கட்டுரையும் எந்த ஒரு மனிதனையும் நல்வழிப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் உதவி புரியக்கூடிய பல விஷயங்களை, அரிய விஷயங்களை அவர்கள் வாழ்வில் அவர்கள் கண்டறிந்து அதில் அதன் மூலம் அவர்கள் வெற்றி கண்ட விஷயங்களை நமக்கு இந்த ஸ்பூன் ஃபீட் என்று சொல்வார்கள் அதை போல வெகு எளிவாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பத்திரிகை படிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் அன்று நான் திரு வின்சென்ட் அவர்களிடம் பேசி கொண்டிருக்கையிலே நான் சில கருத்துக்களை அவர்களிடம் பரிமாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் சொன்னார், சில மூலிகை இப்படி இருக்கிறது, இந்த மூலிகையை நாம் சாதாரணமாக பயன்படுத்தி கீரையாக நாம் யூஸ் பயன்படுத்துகின்ற பொழுது பல அரிய குணாதிசயங்கள் கொண்ட அந்த கீரை வகைகள் நமது உடல் நலத்துக்கு எவ்வாறு பல வகையில் அது உதவியாக இருக்கிறது என்று எடுத்துத்தார். நானும் அவரிடத்திலே சாதாரணமாக நமக்கு சிறு இந்த அதுவும் குறிப்பாக இந்த வின்டர் சீசனில் நமக்கு அடிக்கடி இந்த ஜலதோஷம் பிடிப்பது அம்மாதிரியான உபாதைகள் வருகின்ற பொழுது நான் உப்பு நீரை போட்டு வாயை கொப்பளிப்போம். நான் சொன்னேன் அவரிடத்திலே அந்த உப்பு நீரிலே சில மஞ்சள் தூளையும் கலந்து நீங்கள் கொப்பளிக்கின்ற பொழுது வெகு விரைவிலே அது பூர்ண குணமடைவதை நான் கண்கூடாக கண்டறிந்தேன். இம்மாதிரி பல விஷயங்கள் அந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட அந்த கட்டுரைகள் வருகின்ற பொழுது பல விஷயங்கள் நாம் அறியக்கூடிய தூதுவளையை பற்றியது. அன்றைக்கு நான் அவரிடத்திலே சொன்னேன், தழுதாலை என்கின்ற ஒரு கீரை எப்படி மூட்டு வலிக்கு வெகு ஒரு நிரந்தரமான ஒரு குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது என்று எடுத்து சொன்னேன். இம்மாதிரி பல விஷயங்களை இந்த பத்திரிகை வாயிலாக நாம் அறிய முடிகிறது. இது எல்லோருக்கும் ஒரு கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டு அதனால் ஒரு நல்வாழ்வை அடைவதற்கு நமக்கு பெருவகையில் உதவக்கூடிய இதழாக இந்த பத்திரிகை விளங்குகின்றது. இந்த மேடையை நான் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடைவதற்கு இரண்டு விஷயங்கள், ஒன்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது, சமுதாயத்தில் இம்மாதிரியான கூட்டத்திலே அதை சொல்ல வேண்டும் என்கின்ற எனது ஒரு மன அவாவிலால் நான் எடுத்து வைக்கின்றேன். ஒரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு விழாவிலே பங்கேற்ற பொழுது அதிலே நான் அவரது பேச்சை கேட்க நேர்ந்தது.
அவர் சொன்ன அந்த கருத்து எப்படி சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு ஒரு எளிய ஒரு வழிமுறையை அவர் எடுத்து வைத்தார். அவர் சொன்னார், நன்னெறி, ரைச்சியஸ்னஸ், நன்னெறியை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகளை நாம் களைய முடியும் என்று சொன்னார். அந்த நன்னெறியை வளர்ப்பதற்கு பெரிய மேடை கூட்டம் போட்டு நாம் அதை செயல்படுத்த வேண்டிய தேவை. அவரவர் இல்லங்களில், அவரவர் இல்லங்களில் உங்கள் மனைவி, மக்கள் அவர்களிடத்திலே நீங்கள் அந்த நன்னெறியை அங்கே பேணுவீர்கள் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்கள்.